தமிழ்நாட்டில் சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய முன்னணியான ஒரு நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இவங்களுக்கான கிளைகள் அப்படின்றது இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் பல்வேறு பதவிகளில் காலி பணியிடங்கள் அப்படின்றதையும் இந்த நிறுவனம் அறிவிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் மட்டும் பல்வேறு பதவிகளில் பல்வேறு எண்ணிக்கைகளில் பல்வேறு கல்வி தகுதியின் அடிப்படையில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு அப்படின்றத தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்களை நம்மளோட வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவையகம் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை வேலைவாய்ப்பு செய்தியாக உங்களுக்காக நம்ம பதிவு பண்ணுறோம். வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு ரூபா கூட கொடுக்காதீங்க. உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலைவாய்ப்பு. சென்னை சில்க்ஸ் அப்படின்றத ஷார்ட் இன்ஃபோ, இது ஒரு லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் கிங்டம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்னை சில்க்ஸ் அப்படின்றது டிசிஎஸ் குரூப் ஆஃப் நிறுவனத்தில் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சி, கரூர், எர்ணாகுளம், திருநெல்வேலி, வெள்ளூர், சேலம், விழுப்புரம், ஒசூர், மதுரை, சித்தூர், ஹைதராபாத், கும்பகோணம், தூத்துக்குடி, திருவள்ளூர், திண்டுக்கல், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போது இவங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒசூரில் தான் வேலைவாய்ப்புகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிரந்தர வேலைவாய்ப்புன்னு இட்ஸ் அ பெர்மனன்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நிறைய பேர் பெர்மனன்ட் ஜாப் அப்படின்றத தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பிசினஸில் இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னென்ன பதவிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பதவிகள் என்னென்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேன் அப்படின்றது சேல்ஸ் உமன், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சேல்ஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கேஷியர் அப்படின்ற போஸ்ட்டு, செக்யூரிட்டி அப்படின்ற போஸ்ட்டு, ஹச்ஆர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. கல்வி தகுதி 10வது 12வது யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, இது இன்ஜினியரிங் கிடையாது, ஐடிஐ கிடையாது, டிப்ளமோ கிடையாது, யூஜி டிகிரி பிஜி டிகிரி 10th 12th இவங்களை படித்தவங்களை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடக்க இருக்கு. 18லிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 200 காலி பணியிடங்கள், 200 வேகன்சிஸ் ஃபார் த பெர்மனன்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சம் 1 ஆண்டு அனுபவம் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மாத சம்பளம் 11,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்குமே வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகாவை ஒட்டிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் இருக்கக்கூடிய இவங்களோட ஷோரூமுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த வேலைக்கு தான் போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அவங்கள நேரே தொடர்பு கொண்டுட்டு நேரில் இன்டர்வியூக்கு போவாங்க. தொடர்பு கொடுறதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ், மெயில் ஐடி ரெண்டுத்தையுமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையும் 1 ரூபா கூட கொடுக்காதீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கும் பட்சத்தில் எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து தான் நாங்கள் இதை பதிவு செய்கிறோம். இந்த வேலையை பதிவு செய்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.